ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்னைக்கு நாம ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபிஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஜாங்கிரி செய்யறதுக்காக நான் ஒரு கப் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் உளுத்தம் பருப்பை நான் 2 மணி நேரம் தண்ணியில ஊற விட்டுட்டு இப்ப நான் தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு வடை மாவுக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா நைஸா வெண்ணெய் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. இதே மாதிரி நீங்களும் அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும். நம்ம இன்னும் கலர் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணியில கலந்து ஊத்தும் பொழுது கொஞ்சம் லிக்விட் ஆயிடும். அதனால இந்த மாதிரி கெட்டியாவே அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை நம்ம பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்சு எடுத்த உளுத்த மாவை நான் பவுலுக்கு மாத்தி விட்டுட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்கு சேர்க்கிறோம்னா, ஜாங்கிரி நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும், ஜீரால போட்டு எடுத்த பிறகு நல்லா சாஃப்டாவும் இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்கிறோம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை எல்லாம் சேர்த்து விட்டுறேன். 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். டேஸ்டுக்காக தான் சால்ட் சேர்க்கிறோம். 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, சமையல் சோடா சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் ஃபுட் கலர் சேர்க்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து ஊத்திக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ, லைட்டா வேணும்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, நல்லா டார்க்கா இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஒரு திக்னஸ் இருந்தாதான் நமக்கு ஜாங்கிரி நல்லாவே பிடிய வரும். இப்ப இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கோன் இருந்தா கோன்ல நீங்க பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சாஸ் பாட்டில் இருந்ததுன்னா சாஸ் பாட்டில கூட உள்ள ஃபில் பண்ணிட்டு நீங்க பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கார்னரை கட் பண்ணிட்டு பிழியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கவர்ல நாம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்றதுக்காக இந்த கிண்ணத்துல வச்சுட்டு நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபில் பண்ண போறேன். அப்பதான் கவருக்கு வெளியெல்லாம் நமக்கு மாவு வெளியே வராம இருக்கும். இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு இது உள்ள நாம ஃபில் பண்ணிக்கலாம். மாவு எல்லாத்தையும் நான் அதுல ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கவரை போட்டு முறுக்கி விட்டுடலாம். நல்லா டைட்டா முறுக்கிடுங்க. முறுக்கிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் போடுறோம். அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து நாம இந்த கவரை வந்து இந்த முனையை கட் பண்ணிட்டு தான் நம்ம எண்ணெயில் புழிய போகிறோம். இப்போ இந்த மாவு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான ஜீராவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜாங்கிரிக்கு ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கனால நான் 1/2 கப் தண்ணி சேர்த்து 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்தனால நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜீரா அதிகமா வேணும்னா சர்க்கரை கூடுதலா எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சர்க்கரையை இதுல சேர்த்து விட்டுரும். சர்க்கரை நல்லா கரையணும். கரைச்சி ஜீரா நல்லா கொதிக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு சிறு கம்பி பதம் வந்தா போதுங்க. நம்ம ஏற்கனவே குலோப் ஜாமுனுக்கு ஜீரா எடுத்திருக்கோம். குலோப் ஜாமுன் ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். பிரெட்டு குலோப் ஜாமுன் மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இப்போ அதுக்கு ஜீரா எடுக்கிற மாதிரி தான் இதுக்கும் ஜீரா எடுக்கணும். ஒரு சிறு கம்பி பதம் பாருங்க. இந்த ஜீராவை இப்படி தொட்டுட்டு நம்ம இப்படி எடுத்தோம்னா ஒரு சிறு கம்பி பதம் அப்படியே எடுத்துட்டு வரும், விரலில் ஒட்டிட்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்தா போதும். இப்போ ஜீரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். ஜீரா இறுகி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமா லெமன் நான் புழிஞ்சு விட்டுருவேன். பாதி லெமன் எடுத்துக்கோங்க. சில டிராப்ஸ் விட்டா போறோம், ரொம்ப அதிகமா விட்டுறாதீங்க. பாதி லெமன்ல நான் கொஞ்சம் ஒரு 6-7 டிராப்ஸ் தான் அதில் விட்டுருக்கேன். ஜீரா இறுகி போகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம லெமனை புழிஞ்சு விடுறோம். இப்ப ஜீராவை இறக்கிடலாம். ஜாங்கிரி பொறிக்கிறதுக்காக நான் அடுப்புல பேன் வச்சிருக்கேன். எண்ணெய் பாருங்க இந்த அளவுக்கு ஊத்திருக்கேன். ரொம்ப அதிகமா எண்ணெய் ஊத்தாதீங்க. எண்ணெய் ஊத்தினா ஜாங்கிரி பிழியும் பொழுது அது மிதந்துகிட்டே சுத்தி வரும், நம்மளால சுத்த முடியாது. அதனால எண்ணெய் ஓரளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டா போதும். நல்லா அகலமான ஃப்ளாட்டான பாத்திரமா பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் மாவு ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி புளியறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி
டைட்டாக பிடிச்சிட்டு ஒரே ஒரு கார்னர் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கோன் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், பிழியறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஹோல்ஸு சின்னதாகவே கட் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட பாருங்கள், இப்போ நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ரெண்டு சுத்து சுற்றிக்கோங்க, சுற்றிட்டு அதுக்கப்புறமா அது மேலே டிசைன் புழிஞ்சு விடுங்க. நம்ம கோணம் போடுற போல தான் அந்த டிசைனில் தான் பிழியணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் வராது, பிழிய பிழிய அதுக்கப்புறமா நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஜாங்கிரி பிழிஞ்சு விட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. இப்போ நாம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் சூடானோடனே சிம்மில் வச்சுட்டு ஜாங்கிரி பிழிஞ்சு விடுங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் பொழுது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கு. ஜீரால போட்ட உடனே சாஃப்டாயிடும். இப்போ நான் இதை ஜீரால சேர்த்து விட்டுறேன். ஜீரால சேர்த்து விட்டு ஒரு 30 seconds இல்லை 20 seconds நல்லா ஊற விட்டுட்டு பிளேட்டில் எடுத்துருங்க. ஜீராலே விட்டு வைக்க வேண்டாம். இதே மாதிரி நம்ம பொறிக்கிற ஒவ்வொரு ஜாங்கிரியும் நம்ம ஜீரால போட்டு நல்லா முக்கி எடுத்துடணும். ஜீரா நல்லா ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். ஜாங்கிரியில் போட்டவனே நல்லா ஊறிடுச்சு. ஜீராவும் கொஞ்சம் சூடாக இருக்கணும், ஜாங்கிரியும் கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக ஊறிடும். இப்போ இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் பொறிச்சு ஜீரால போட்டு எடுத்துக்கலாம். ரெடி பண்ண எல்லா ஜாங்கிரி மாவையும் நான் ஜாங்கிரி பிழிஞ்சு பொறிச்சு ஜீரால போட்டு எடுத்துட்டேங்க. ரொம்பவே சூப்பரா ஜாங்கிரி வந்திருக்கு. சிலதெல்லாம் நான் சின்ன சின்ன ஜாங்கிரி மினி ஜாங்கிரியும் போட்டிருக்கேன், சிலதெல்லாம் வந்து பெரிய ஜாங்கிரியா நான் போட்டு எடுத்திருக்கேன். இதே மாதிரி கலந்து நீங்களும் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா நம்ம இந்த ஜாங்கிரியை செஞ்சு இந்த தீபாவளியை நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லோருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிப்பான சுவையான ஜாங்கிரி ரெடி. இதே மாதிரி தொடர்ந்து நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன். சென்னை ஃபுட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபிஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. Thank you.